இந்தியாவில் கடந்த இரண்டு நாட்களாக கொரோனா இரண்டாவது அலை சற்று வேகம் குறைய தொடங்கியிருக்கிறது கடந்த வாரம் தினசரி தொற்று நான்கு லட்சத்தையும் கடந்த நிலையில் நேற்று முன்தினம் அது மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டாக குறைந்திருந்தது இந்நிலையில் நேற்றும் ஒருநாள் தொற்றின் வீதம் குறைந்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மராட்டிய மாநிலத்தில்தான் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று தினசரி தொற்றுடன் கர்நாடகா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது கேரளாவில் ஒரே நாளில் முப்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேரை கொரோனா பாதித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் முப்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு தொற்று பரவியுள்ளது அதிக தொற்று உள்ள மாநிலங்களில் ஐந்தாவது இடத்தில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் ஒரே நாளில் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேருக்கும் தலைநகர் டெல்லியில் இருபதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பதினெட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு தொற்றுடன் எட்டாவது இடத்தில் ராஜஸ்தானும் அதற்கு அடுத்த இடத்தில் பதினேழாயிரத்து ஐநூற்று பதினைந்து தொற்றுடன் மேற்கு வங்கமும் உள்ளன பத்தாவது இடத்தில் உள்ள பீகாரில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேரத்தில் கொரோனாவுக்கு பெற்று வந்த விட்டனர் இதனால் மொத்த மணி சிகிச்சை பேர் உயிரிழந்து எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்தியாவில் இதுவரை பதினைந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது